வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு அருள் குருவே துணை இந்த அருமையான மதிய வேலையிலே எனக்கு வாய்ப்பளித்த கரும்பாளையம் அறக்கட்டளைக்கும் நிர்வாகிகளுக்கும் திருப்பூர் மண்டலத்திற்கும் நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினையும் கூறிக்கொண்டு இன்றைய தலைப்பிற்குள் செல்வோம் இன்று நினைப்பது நடக்கும் என்ற தலைப்பில் உங்களுடன் சிறிது நேரம் சிந்திக்க வந்திருக்கிறேன் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுர்க்குமமாக எழுந்தருளி இந்நிகழ்வினை நடத்தி தருவாராக நினைப்பது நடக்கம் அப்படின்னா நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படித்தானுங்க அப்போ நம்ம என்ன நினைக்கணும் எப்படி நினைக்கணும் அப்படிங்கறது இருக்கு இல்லையா அதை பத்தின ஒரு சிந்தனை எண்ணம் போல் தான் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அவரவர் வாழ்வின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகரிஷி சொல்லியிருக்கிறாரு அப்ப நம்ம என்னெல்லாம் எண்றமோ அதெல்லாம் வந்து ஆஹ் நம்ம வாழ்க்கைய சிற்பி மாதிரி நம்மளே சிலை மாதிரி வடிவமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகரிஷி சொல்லிருக்கிறாருங்க நமக்கு நேர்மறை எண்ணங்களும் வரும் எதிர்மறை எண்ணங்களும் வரும் இல்லைங்களா அப்போ நேர்மறை எண்ணம் வந்தா இன்பத்தை கொடுக்கும் எதிர்மறை எண்ணம் வந்தா துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாருங்க நம்மளோட எந்த எண்ணம்னாலுமே கண்டிப்பாக செயலுக்கு வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாருங்க விதைத்தவன் உறங்கலாம் விதை உறங்குமா நம்ம எண்ணம் நினைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் ஆனா அந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா செயலுக்கு கண்டிப்பா வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாத்ரி மகரிஷி சொல்றாரு மகரிஷி வந்து அப்போ நல்ல எண்ணம் தீய எண்ணம் அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரிஷி ஒரு வார்த்தையில சொல்றாரு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத ஒரு செயல் நம்ம செஞ்சோம்னா அது நல்ல செயல் அந்த செயல் செய்யறதுக்கு நம்ம எண்ணம் தான் காரணம் அப்ப துன்பம் தராத செயல் செஞ்சோம்னா நல்ல எண்ணம் துன்பம் தரக்கூடிய செயல் செஞ்சோம்னா அது வந்து தீய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தான் விவேகானந்தர் என்ன சொல்றாருங்க நீ எதுவாக ஆக விரும்புகிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா அப்போ நம்ம எதுவாக ஆகணும்னு யாரு நினைக்கணுங்க நம்ம மட்டும்தான் நினைக்கணும் நான் யார் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா நம்ம மட்டும்தான் நினைச்சுக்கணும் நினைச்சோம்னா தான் அது அதுவாகவே ஆக விரும்பும் ராவணனோட அழிவுக்கு காரணம் அவனோட நினைப்பு தான் ஆஹ் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்ததுனால அவருடைய அழிவு இருந்தது அப்படின்னு சொல் நம்ம வரலாற்று கதைகள்ல படிக்கிறோம் மகாபாரதத்துல துரியோதனனோட அழிவுக்கு காரணம் அவனுடைய நினைப்பு தான் யாருக்கும் கொடுக்க கூடாது நான் மட்டும் வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தீய எண்ணம் மட்டுமே அவனுடைய அழிவுக்கு காரணம் இல்லைங்களா இப்போ நல்ல எண்ணங்கள் வந்தா என்ன மாதிரியான விளைவை தரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை பாக்கலாங்க தீய எண்ணங்கள் வந்தா என்ன விளைவை தரும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு குட்டி கதை பார்க்கலாம் சரிங்களா இப்போ தீய எண்ணங்கள் வந்தா என்ன விளைவை தரும்னு மகிழ்ச்சியினுடைய வாழ்க்கை வரலாறுல சொல்லிருக்கிறாருங்க அவரு தொழில் செஞ்சு நஷ்டம் அடைஞ்ச உடனே அந்த கடன் ஆயிடுச்சு அப்ப அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஆஹ் நான் வந்து கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்திருக்கிறாரு அப்ப அவ கடன் எல்லாம் அடைச்சிட்டாரு எப்படி அடைச்சிச்சாருங்க அவரு சொத்து சோகம் வீடு வாசல் எல்லாத்தையும் அளந்து அடைச்சிட்டாரு அப்ப மகரிஷி வந்து இடத்துல சிந்திக்கிறாரு அப்போ இந்த இது நடந்ததுக்கு காரணம் யாருங்க நான் தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நான் என்ன நினைச்சேன்றது அப்ப நான் என்னோட நினைப்பு தான் தப்பு அப்ப நான் எப்படி நினைக்கணும் அப்படிங்கறத மகரிஷி வந்து யோசிச்சு நமக்கு என்ன தேவை எந்த இடத்துல எது தேவை அப்படிங்கறத நல்லா ஆராய்ச்சி செஞ்சு நம்ம நினைக்கணும் நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும்ங்கறத இந்த இடத்துல மகரிஷி சொல்றாருங்க இதுக்கு ஒரு குட்டி கதை பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு கைதிக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க அப்போ சில விஞ்ஞானிகள் வந்து அந்த கைதியை வச்சு சில ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க நாங்க இந்த மாதிரி அந்த கைதியை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ண போறோம் நீங்க வந்து அதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு கவர்மெண்ட கேக்குறாங்க கவர்மெண்ட் வந்து ஓகே நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க தூக்குல போடணும்னு சொன்னீங்க நாங்க வந்து ஒரு பெரிய விஷ பாம்ப வச்சு கடிக்க விட்டு அவரைய சாகடிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லியாச்சு அப்போ சிறைச்சாலைக்கு வந்து கைதி முன்னாடி கைதி ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க அவருக்கு முன்னாடி அந்த விஷ பாம்ப வச்சுட்டாங்க அவர் பாக்குற மாதிரி ஆஹ் அடுத்து அவருக்கு அந்த கைதியினுடைய கண்ணை வந்து கட்டிடுறாங்க திருப்பி பாத்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க பின் பாம்பு கொத்துன மாதிரி அதை வந்து கொத்துறாங்க குத்திடுறாங்க அப்போ இரண்டு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த கைதி வந்து துடி துடிச்சு கீழே இறந்து விழுந்து இறந்துடுறாரு பிரேத பரிசோதனையில பாத்தீங்கன்னா அஹ் அந்த கைதி எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்கன்னா பாம்பு பாம்பினுடைய விஷத்தை ஒத்த விஷம் வந்து அவருடைய உடம்புல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல அவரை பாம்பு கடிக்கல அவர் வேற ஏதாவது ஒரு இதுல இறந்திருக்கலாம் நீங்க கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னா இல்ல இல்ல இந்த மாதிரிதான் இறந்துருக்கிறாரு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க திருப்பி இந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் அவரை ஆராய்ச்சி செய்யறாங்க எதனால இப்படி அவருக்கு வந்தது அப்படின்னு அந்த பாம்பை வந்து முன்னாடி காமிச்சாங்க இல்லையா அப்ப அவர் அதை பார்த்துட்டாரு இது கொத்தி தான் நம்ம சாக போறோம் அப்படின்னு அவர் மனசுல வந்து பதிய வச்சுட்டாரு அப்ப அந்த எண்ணம் வந்து அவருடைய மனசுக்குள்ள வந்துருச்சு அந்த எண்ணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய உடலே பாத்தீங்கன்னா அந்த விஷத்த தயார் பண்ணிருச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த அதனாலதான் அந்த உடம்பு அந்த விஷம் தாக்கி அவர் இறந்தாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நம்ம எந்த எண்ணம் என்னன்னாலும் நல்ல எண்ணம் என்னன்னா அதுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் சுரக்குதாமா தீய எண்ணம் என்னன்னா அதுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் சுரக்குதாமா அப்போ எந்த எதிர்மறை சக்திக்கும் வந்து நேர்மறை அல்லது எதிர்மறை சக்தி எல்லாத்துக்குமே வந்து உடம்புல வந்து ரியாக்ஷன் இருந்துகிட்டேதான் இருக்கும் தொண்ணூறு சதவீத நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்களால உருவாகிற நோய் எதிர்ப்பு குறைதலே அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம அதுக்கு இப்ப உதாரணமா இந்த கொரோனா காலத்தையும் எடுத்துக்கலாங்க நம்ம இந்த கொரோனாவை மனசுலயே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுங்க நம்மளுக்கு கொரோனா கண்டிப்பா வந்துருங்க நம்ம வெளியெல்லாம் போகவே வேண்டியது இல்லைங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு என்ன பண்ணாலும் நம்மளுக்கு அந்த கொரோனா வந்துரும் அதே இது நம்ம வெளியே போயிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டோம் நல்லா சேஃப்டியா தான் எல்லா பக்கம் போறோம் வர்றோம் எல்லாம் பண்றோம் பண்ணிட்டு எனக்கு வராது அதுக்காக நம்மளுடைய மூச்சு பயிற்சின்னு ஒண்ணு மகிழ்ச்சி குடுத்துருக்கிறாரு அந்த மூச்சு பயிற்சியை தினமும் நம்ம செய்துகிட்டு நம்ம பண்ணி எல்லாம் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு அந்த கொரோனாங்கிறது நம்ம மனசுல என்னங்க இல்ல வராது எனக்கு எனக்கு வராது இதையே முழு நேரம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வரவே வராதுங்க சரி இப்ப எதிர்மறை எண்ணத்துல என்ன விளைவுன்னு பாத்தீங்க அவரே இறந்துட்டாரு இப்ப நேர்மறை எண்ணத்துல ஒரு குட்டி கதை பாக்கலாங்க ஒரு பாலை நிலத்துல வந்து ஒரு பறவை வந்து வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க ரொம்ப இறகெல்லாம் இல்லாம பாலைவனம் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா ரொம்ப ஹீட்டா இருக்கும் ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கும் ஒதுங்கறக்கு எந்த இடத்துல நிழல் இருக்காது செடி இருக்காது மரம் இருக்காது குளம் குட்டை தண்ணி எதுவுமே இருக்காது அந்த இடத்துல உடம்புல ரெக்கையெல்லாம் உதிர்ந்து போய் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கூடு கூட இல்லாம வாழ்ற வாழ்க்கைய சபிச்ச மாதிரி ஒரு பறவை வாழ்ந்துட்டு இருக்குது அப்ப அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஞானி வந்து கடந்து போறாரு அவரை பார்த்துட்டு அந்த பறவை கேக்குது எங்கயா நீங்க போறீங்க அப்படின்னு கேக்குது அப்ப அந்த ஞானி சொல்றாரு முக்காலும் உணர்ந்த என் குருவை சந்திக்க போறேன்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பறவை கிட்ட அப்ப அந்த பறவை சொல்லுது என்ன நான் இப்படி ரொம்ப துன்ப பத்து நாள வ வாடிக்கிட்டு இருக்கிற எனக்கு ஏதாவது ஒரு விடை வழி சொல்லு கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது சரி நான் கேட்டு வர்றேன்பான் குரு ஞானி வந்து கேட்டுட்டு அவருடைய குருவை பார்க்க போறாரு அப்ப அந்த குரு கிட்ட வந்து சொல்றாரு இந்த மாதிரி அந்த பறவை எவ்வளவு ரொம்ப இதா இருக்குது குருவே நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப குரு சொல்றாரு அத பிறவிக்கு இன்னும் ஏழேழு ஜென்மத்துக்கும் பாத்தீங்கன்னா விமோச்சனமே கிடையாது துன்பம் மட்டுமே அனுபவிக்கணுங்கிற விதி இருக்குது அதுக்கு அதுக்கு எந்தவித இன்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லிடுறாரு அப்ப இத ஞானி சொல்றாரு குருவே அந்த பறவை ஏற்கனவே ரொம்ப சோகத்துல இருக்குது நீங்க வேற இதை இப்படி சொன்னீங்கன்னா அது ரொம்ப சிரம் கஷ்டப்படும் அப்ப இதுக்கு வேற ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே சரி நான் ஒரு மந்திரம் உனக்கு சொல்றேன் அந்த மந்திரத்தை வந்து நீ சொல்லிட்டு போ அது கிட்ட அப்படின்னு சொல்றாரு அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி அப்படிங்கற ஒரு மா மந்திரத்தை குருக்கு வந்து கிட்ட சொல்றாரு ஞானி கேட்டுட்டு அந்த பறவைகிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இதுதான் சொல்லிட்டு என்னோட குரு சொல்லிட்டாருப்பா அப்ப நீ இத வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞானி வந்து போயிடுறாரு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாதையில திருப்பி அவர் குருவை சந்திக்கிறதுக்காக வர்றாரு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்துல ஒரு சின்ன செடி முளைச்சிருக்குது ஞானிக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் என்னடா இது நம்ம இந்த பக்கம் வந்தப்ப எப்படி இருந்த இடம் எப்படி ஆயிருக்குது ஒரு சின்ன நீர் நிலை இருக்குது இந்த பறவையோட இறகள்லாம் முளைச்சி சந்தோஷமா ஆடி பாடி சந்தோஷமா இருக்குது இது எப்படி நடந்ததுன்னு தெரியலையே ஏழு ஏழு ஜென்ம பாவமும் தீராதுன்னு சொல்லிட்டு மகரிஷி சொன்னாரே இது எப்படி தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஞானிக்கு ரொம்ப கேள்வியோட குருவை சந்திக்கிறதுக்காக போறாரு அப்ப குரு கிட்ட போய் கேக்குறாரு ஏன் குருவே நீங்க இப்படி சொன்னீங்க அதுக்கு இன்பமே இல்லன்னு சொன்னீங்களே இது எப்படி சாத்தியமா இருந்துச்சு குருவே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப குரு சொல்றாரு ஆமா அதுக்கு ஏழேழு ஏழு பிறவிக்கும் அதுக்கு வந்து மகிழ்வுங்கிற விதி இல்லை ஆனா நீ சொன்னியே அனைத்திற்கும் நன்றி அந்த அந்த வந்து எல்லா மூநிலையிலும் திரும்ப 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 சொல்லுச்சு பாலைவனத்துல விழுந்து சுடு மணல்ல விழுந்து அது கொப்பளமா ஆனதுக்கு அப்புறமும் சரி இது ஏதோ நல்லதுக்கு அந்த ஞானி சொல்லி அனைத்தும் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி சாப்பாடு இல்லையா அனைத்தும் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி சூழல் எதுவாயினும் நம்பிக்கையோட அது சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அப்ப ஏழு பிற

ரியாக்ஷன் வருது விஷம் நம்ம குடுக்கல ஆனா விஷமாக மாறிடுச்சு நம்ம உடம்பு செத்து போயிட்டாங்க நல்ல எண்ணம் வந்தா சாகர நிலைமையில இருந்தால் கூட நம்ம வந்து பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை மட்டுமே தான் இல்லையா அப்போ இதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில எடுத்தீங்கன்னா எப்படி இருந்தோங்க நம்ம உடலில் ந நோய் உள்ளத்தில் கலங்கம் வாழ்க்கை சிக்கல்களோட அறிமுக பயிற்சிக்கு நம்ம மனவளக்குள்ள கலைக்குள்ள வந்தோம் இல்லைங்களா அதே மா அத ஞானியாகிய நம்முடைய ஆசிரிய பெருமக்களும் பேராசிரிய பெருமக்களும் நம்மை முக்காலம் உணர்ந்த குருவாகிய வேதாத்ரி மகர்ஷியிடம் நம் குறைகளை கூறி அதற்கான தீர்வாக மகர்ஷியிடமிருந்து கற்று தெரிந்த உடல் நலனுக்காக உடற்பயிற்சியும் மனவளத்திற்காக தவத்தையும் உயிர் வளத்திற்காக காயக்கல்பம் என்ற பயிற்சியையும் அகத்தை ஆய்வு செய்வதற்கு தற்சோதனை என்ற பயிற்சியின் மூலம் நம்முடைய ஏழேழு ஜென்ம வினை பதிவுகளிலிருந்து விதியை மதியால் வெல்லலாம் என்ற சூற்குமத்தை நமக்கு கற்று கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம சமுதாயத்துக்கு வந்து எப்படி தொண்டு செய்யணும் கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அனைவருடைய மனசுலயும் அந்த எண்ணத்தை வந்து பதிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லைங்களா அப்போ நாம என்ன பண்ணனுங்க இந்த பயிற்சியை தவறாம செஞ்சு சமுதாயத்திற்கு சிறந்த தொண்டாற்றி வேதாத்திரியத்தை மேன்மேலும் வளர செய்து தினமும் பாத்தீங்கன்னா விலைவறிந்த விழிப்பு நிலையோடு தவம் செய்ய செய்ய பாத்தீங்கன்னா விலைவறிந்த விழிப்பு நிலை தீய எண்ணம் நம்மளுக்கு சுத்தமா இல்லாமே போயிடும் அதுக்கு நம்மளுடைய தவம் மட்டுமே கை கொடுக்கும் அஹ் அந்த தவத்தை தினம் தினம் செய்து விலைவறிந்த விழிப்பு நிலையோடு நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினை கூறி எனது சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் துணை பேராசிரியர் பிரவீணா அம்மா அவர்களின் உரையை பற்றி பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் துணை பேராசிரியர் பிரவீணா நினைப்பது நடக்கும் அருமையான உரை எண்ணம்போல் வாழ்க்கை அவரவர் எண்ணங்களே அவரவர் வாழ்க்கையை வடிவமைக்கும் சிற்பி விதை விதைத்தவன் உறங்கி விடுவான் விதைகள் உறங்குவதில்லை என்று மிக சிறப்பான முறையிலே ஆரம்பமே அசத்தலாக இருந்தது மகாபாரதம் ராமாயணம் போன்ற ஆஹ் காப்பியங்களிலிருந்து அருமையான உதாரணம் சொன்னார்கள் அதே போல அமெரிக்காவில் நடந்த கைதியின் எண்ணமே அவருக்கு உடல் முழுவதும் விஷமாக மாறி அந்த பாம்பு கடிக்கலினா கூட அவரு இறந்துட்டாருங்கிற ஒரு எண்ணத்துக்கு மிகச்சிறந்த சிறந்த உதாரணமாக இருந்தது அதே போல கொரோனா டிப்ளமேட்டிக் கொரோனாங்கிற காலகட்டத்துல அது வருவதும் வராததும் அவரவர் எண்ணங்களை பொறுத்துன்னு சொல்லி மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே எடுத்துரைத்தார்கள் அந்த பாலைவன பறவையை பற்றிய கதை மிக சிறப்பு அனைத்தும் நன்மைக்கு அனைத்துக்கும் நன்றி என்று நம்ம எண்ணம் தான் சொல்லாகிறது சொல் செயலுக்கு வருகிறது அது விளைவு பதிவுங்கிற நிலையில நாம இன்பத்தை அடையறோம் அப்படிங்கறது அந்த ஏழு பிறவியினுடைய ஊழ்வினை ஏழு நாள்ல வரைஞ்சதுங்கிறதையும் நம்பிக்கை தான் நமது வாழ்க்கை அதை அறுத்தந்தை கொடுத்த இந்த மனவளக்கலை பயிற்சிகள் மூலமாக நாம மன்றங்களில் பேராசிரியர்கள் மூலமாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று மிக மிக சிறப்பான உரையாக இருந்தது அந்த சிறப்பான உரையை கொடுத்த துணை பேராசிரியர் பிரவீணா அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பேராஸ் மாகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றி அதே போல் துணை பேராசிரியர் பிரவீணா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் துணை பேராசிரியர் பிரவீணா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் துணை பேராசிரியர் கலைவாணி அம்மா அவர்கள் நம் வாழ்வில் வெற்றி காணலாம் என்ற தலைப்பிலே உரையாட வந்திருக்காங்க அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் இன்று வாழ்த்தி வரவிருப்போம் கலைவாணி அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பேராற்றின் கருணையினால் உடல் நலம் நீலாயு நிறை உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த கருமாலை மன்ற அறக்கட்டளை தலைவர்கள் உறுப்பினர்கள் பேராசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நம் வாழ்வில் வெற்றி காணலாம் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சுகமாக எழுந்தருளி எனக்கு துணை நிற்பாராக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தலைப்பு வந்துங்க நம் வாழ்வில் வெற்றி காணலாம் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதை வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இப்ப ஆசை வருது அப்படின்னாவே நம்ம ஆசையை சீரமைச்சுக்கணும் அது அஹ் அதுக்கு முன்னாடி என்னன்னா நமக்கு தேவையின் பால் எண்ணம் வருது அப்ப அந்த எண்ணத்தை சீரமைக்கணும் அப்ப எண்ணம் வருகிறது எண்ணத்தை சீரமைக்கணும் அந்த எண்ணம் வந்து செயல்படுமா அதனோட விளைவு என்ன அப்படிங்கிறத பத்தி நாம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கப்புறம்தான் அந்த ஆசைப்படணும் அந்த ஆசையை அதுக்கு அதுக்கப்புறம் ஆசை வந்து தடைப்படும்போது போது கவலையா மாறுது அந்த கா அந்த தடைபடாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற ஒரு அகத்தாய்வு பண்ணி அந்த நிறைவேறுங்கிற ஆசையை மட்டும் நம்ம நோக்கமா வச்சுக்கிட்டு அந்த நோக்கத்தின் பால் வந்து நம்ம நம்ம லட்சியத்துக்காக போராடணும் அப்ப நம்ம லட்சியத்தை அடைய முடியல அப்படிங்கும் போது நம்ம துவண்டு போய் நம்ம வந்து இருந்த கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விடாமுயற்சி மன உறுதி தன்னம்பிக்கை அதுக்கப்புறம் தொடர் முயற்சி பயிற்சி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில அதை பத்தின ஒரு சில கதைகளையும் நம்ம அதனோட விளக்கங்களையும் பார்க்கலாம் நம்ம ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கதை எடுத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில தடைகள் வந்தா நம்ம துவண்டு போயிடுறோம் இல்லைங்களா அப்போ வந்து அந்த துவளாம நம்ம வந்து வாழ்க்கையில மேலும் 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 நம்மளுடைய தன்னம்பிக்கையை கைவிட்ட கூடாது நம்மளுடைய உட உடல் நிலையை நல்லா வச்சுக்கணும் மனதை நல்லா வச்சுக்கணும் மனதோட உறுதியை நல்லா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கணும் அப்போ அதை பத்தி ஒரு சின்ன கதை பாக்கலாங்க ஒரு ஊர்ல வந்து ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்க ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தோட்டத்துல புளிய புளிங்காய் மாங்காய் எலுமிச்சங்காய் அந்த மாதிரி மட்டும் தோட்டம் இருக்குது அதை மட்டும் வித்தான் காசு கிடைக்காது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைமையில நம்மளும் ஒரு தொழில் பண்ணி பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை ஆனா அவங்க என்ன அந்த புளி எலுமிச்சங்காய்த்த ஒரு ரொம்ப பலனெல்லாம் கிடைக்காது அப்ப அந்த அம்மா அந்த ஊர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அஹ் ஒரு தொழில் கல்வி சொல்லி கொடுக்குறோம் நீங்க சிறு தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறோம் நீங்க வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கம்மா அப்ப அந்த அந்த வீட்டுக்கார அம்மா என்ன சொல்றாங்க நாங்க போய் ப பயின்றுட்டு வரங்க ஊறுகாய் போடுறது எப்படி ஜாம் போடுறது எப்படி நம்மளுடைய இதுல உம் எலுமி செங்காயில போடுறது எப்படி நம்ம பழங்களை வச்சு மாங் மாங்காய் இருக்குன்னா அதுல ஜாம் போடுறது எப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து அங்க போய் கத்துட்டு வரும்போது இதெல்லாம் நமக்கு உதவுமா அப்படிங்கிறாரு வீட்டுக்கார் இல்லைங்க நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கத்துட்டு வராங்க அப்போ அது வெறும் எலுமிச்சங்காய் புளி மாங்காய் அந்த மாதிரி வித்துட்டு இருந்ததுல நம்ம ஊர் ஊறுகாய் போட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அப்ப அந்த அந்த தோட்டம் வந்து எப்படி இருக்குன்னா ஊர்ல இருந்து ரொம்ப ரொம்ப தூரம் இருக்குது நிறைய மக்கள் அங்க வரமாட்டாங்க அப்ப என்ன பண்றது அப்படிங்கும்போது ஒரு தடை வந்துருது அப்ப அப்ப வந்து உம் பிரார்த்தனை பண்றாங்க நமக்கு வந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் நமக்காக பத்து அடி எடுத்து வைப்பாங்க இல்லைங்களா அப்ப வந்து அவங்க ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி கொடுத்து இங்க வைக்கலாம் நம்ம கிட்ட சும்மா வந்து எல்லாரும் தண்ணியாவது குடிச்சிட்டு போவாங்க இல்லையா இந்த வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அப்ப தண்ணி குடிக்க வர எல்லாரும் அங்க வந்துட்டு ஓ இதெல்லாம் விக்கிறீங்களா நீங்க பழந்தா வித்தீங்க ஊருக விக்க ஆரம்பிச்சுட்டீங்களா சரி எங்களுக்கு நாங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க அப்ப அப்படி வாங்க 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 எல்லாரும் வர 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 அந்த ஊர்ல பிரபலம் ஆகுது பிரபலம் ஆக ஆக அந்த ஒரு ரெண்டு பேரும் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க துணைக்கு வந்து ஒரு தன்னோட தங்கச்சி கூட்டிட்டு வந்து நான் உன்ன வந்து அப்பளம் விக்கிறேன் உன்ன ஜாம் விக்கிறேன் அதை வந்து செஞ்சு ஒரு தொழிலா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இறையே சொல்றாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பண்ண பண்ண அந்த ஊர்ல இருக்கிற கிராமத்துல இருக்கிறது கொஞ்சம் வந்து டவுனுக்கு வர்றாங்க அந்த டவுன்ல வந்து ஆகுது அப்ப அப்படியே ஒரு படிப்படியா படிப்படியா முன்னேறி அவங்க வந்து ஒரு சுய தொழில் சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு அந்த அம்மா முன்னேறிறாங்க அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பெரிய ஃபேக்டரியா வச்சிடறாங்க இப்ப இதெல்லாம் தெரிய 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 ஊரு அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் அது அப்படியே வெளியில போக போக என்ன ஆகுதுன்னா ஒரு இந்தியா அந்த நாடு லெவல்ல வந்து பிரபலம் ஆகுது அப்ப வந்து எக்ஸ்போர்ட் பண்றங்க நாங்க இந்த மாதிரி ஊர்கா விக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலான் இருக்கிறோம் நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேக்கும்போது அப்ப அவங்க வந்து பெரிய லெவல்ல அவங்களுடைய ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு சின்ன வியாபாரம் அதாவது ஒரு எலுமிச்சங்கா வித்துட்டு இருந்தவங்கதான் நம்மளும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியுமா நம்மளும் பெரிய ஆளாக முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது மழைப்பா இருக்கும் ஆனா நம்மளோட தன்னம்பிக்கையும் மன உறுதியும் நம்ம கூடாது நம்மனாலையும் முடியுங்கிற விடாமுயற்சிய நம்ம கூடாது அப்ப வந்து நம்ம வந்து முயற்சி ஒரு தலை ஒரு ஒரு ஸ்டெப் நம்ம வச்சா அதாவது அஹ் பிண்டம் கேட்டா அண்டம் கொடுக்கும்னா ஐயா இல்லையா நம்ம ஐயா சொல்ற மாதிரி நம்ம வேண்டுதல் வைக்க வைக்க மன உறுதியும் சங்கல்பமும் வாழ்த்துக்களும் போட போட நமக்கு வந்து ஆண்டவன் வந்து அப்படியே நம்மளைய நமக்கு அப்படியே அள்ளி தருவார் அன்பும் கருணுமா தருவார் அப்ப நம்மளுடைய பயிற்சி அதாவது முயற்சி பயிற்சி தொடர்ச்சி இருக்குங்களா நாம அதை வந்து விடவே கூடாது விடாம நம்ம உழைச்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றி மேல வெற்றி வரும் தடை வரும்போது நம்ம துவண்டு உட்கார்ந்துருக்கவே கூடாது அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது நமக்கு இது இது முடிஞ்சதுன்னா அடுத்தது நமக்கு கடவுள் ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவு திற திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம துவண்டு போகாம போய்க்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு சிறுகதை அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வேதாத்திரியத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க முதல்ல நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும் இன்பமா வாழணும் நமக்கு என்ன வேணுங்க சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது இல்லையா அப்ப உடல் நலம் இருக்கணும் உடல் நலம் இருக்கணும் நம்ம உடற்பயிற்சி செய்யணும் நம்ம உடல் உடல் உறுப்புகளை நல்லா வச்சுக்கணும் அப்ப கால எந்திரிச்சு அதிகாலையில பயிற்சி பண்ணுங்க நம்ம உடல் உறுப்புகளை நல்லா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உயிர் பலத்துக்கான பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மகரிஷியா சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம பயின்று செய்யணும் அதுக்கப்புறம் வந்து மன உறுதிக்கு நம்ம என்ன வேணும் அகத்தவம் அதாவது நம்மளுக்கு ஒன்பது வகையான தவங்கள் இருக்கிறது அதை நம்ம கற்று நம்ம ஒரு ஐ அஹ் பஞ்சேந்திரிய தவம் அதுக்கப்புறம் வந்து இப்ப ஜாதகத்துல பிரச்சனை என்ன பண்றோம் கோயில் கோயிலா போயி அங்க வந்து தீபம் போடுங்க விளக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம அது அது வந்து வழிபாட்டு முறைகள் நம்ம வந்து பிரார்த்தனை அதாவது தவம் பண்ணி மன ரீதியா அஹ் மனதை வந்து அமைதிப்படுத்துவதற்கான மன மன உறுதிப்படுத்துவதற்காக நான் என்ன பண்றோம் மன அகத்தவம் தவம் பண்றோம் அப்ப நவ கிரகங்களை வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோம் அப்ப வந்து நவ கிரக தவங்களை பண்ணி அவங்க வேலை வேற வழிப அதாவது அவங்க இறை வழிபாடா பண்றாங்க நம்ம ஞான வழியில போயிட்டு இருக்கோம் ஞான வழியில வந்து அந்த நவக்கிரக பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி இப்ப மன உறுதியோட ஒரு வாழ்க்கை வாழணும் மன அமைதி மன நிறைவு அது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அகத்தவம் செய்வதற்கு நம்ம வேதாத்திரத்துல மகிழ்ச்சி தவங்கள் அஹ் பல சொல்லி கொடுத்திருக்காங்க அப்புறம் ஆனந்தமா வாழ்றக்கு நித்தியானந்த தனம் தவம் இறையை இறைநிலை அடைவதற்கு இறைநிலை உணர் உணர்வதற்கு இறைநிலை தவம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை வந்து முழுமை பெறுவதற்கு நம்ம இங்க பிறந்துட்டோம் இது முக்தி அடைய நம்ம இறைவன் இறைவனையை அடையணும் நம்ம வாழ்க்கை நம்ம ஆத்மா அப்ப அதுக்கான வழிகள் எல்லாமே நம்ம வேதாத்திரத்துல நம்ம மகிழ்ச்சியா அழகா சொல்லியிருக்காங்க அப்ப வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அகத்தாய்வு நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம என்ன பண்றோம் என்ன பிரச்சனைகள் நடக்குது நம்ம இன்னைக்கு என்ன நட என்ன என்ன நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம தப்பு செஞ்சோமா கரெக்டா பேசணுமா ஒருத்தங்கிட்ட நம்ம ஏன் இன்னைக்கு கோவப்பட்டுட்டோம் நம்ம நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது என்ன ஏன் நடக்குது அப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் டெய்லியோ நம்ம இத்தனை பேத்துக்கு இன்னைக்கு பேசியிருக்கோம் நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம் இது நாளைக்கு நம்ம சரி பண்ணிடணும் யாராவது மனசை காயப்படுத்தி தான் நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுக்கணும் அப்போ வந்து அப்ப எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க எண்ணம் ஆராய்தல் வந்து என்ன எண்ணி எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணியராக பிரின் நம்மளோட எண்ணம் வலுவா இருந்தா அதனுடைய அதுல நேர்மை கூர்மை சீர்மை நோக்கம் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை வெற்றிதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்ப அந்த எண்ணம் வந்து கரெக்டா உறுதியா தெளிவா இருந்தா நம்மளோட எண்ணத்தை நோக்கின வழியில அதாவது லட்சியத்தை அடையற வழியில நம்ம வாழ்க்கை போகும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இப்ப வந்து ஆஹ் எண்ணம் அஹ் எண்ணத்துக்கு அப்புறம் என்ன பண்றோம் ஆசைகளை சீரமைச்சுக்கிறோம் ஆஹ் முதலே சொன்ன மாதிரிதான் ஆசைகள் வந்து தேவைக்கேற்ப இருக்கணும் ரொம்ப அஹ் ப அதாவது அனாவசியமான ஆசைகள் விளைவ விலைவறிந்த ஆசைகளா இருக்கணும் அதாவது பேராசையா இருக்க கூடாது அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல வந்து நம்ம இப்ப ஒரு கதைய பாக்கலாங்க உம் அதாவது எண்ணம் மாற இதில் மன எண்ணத்தை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எண்ணம் வந்து எப்படி இருந்தாலும் இப்ப அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் பாக்கலாம் அதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்துல் கலாம் ஐயாத்தோட எண்ணம் வந்து முதல் முதல்ல என்னவா இருந்ததுன்னா அவரு ஜன்னல்ல இருந்து பார்க்கும்போது ஒரு பறவை பறந்துதான் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டங்க ஆனா அவங்க என்ன நினைச்சாரு இந்த பறவை மாதிரி நான் ஒரு நாள் பறக்கணும் இந்த பறவை மாதிரி கண்டிப்பா நான் ஒரு நாள் பறக்கணுங்கிறது அவரோட எட்டு வயசுல அவரோட ஆசை அவர் வந்து அஹ் பின்னாடி நாள்ல அதே மாதிரி நடந்துச்சு அப்ப அவரோட எண்ணம் வந்து என்னவா இருக்குது உறுதியா தெளிவா இருந்துச்சு அந்த நோக்கம் கரெக்டா இருந்தது நான் ஜெயிச்சு ஜெயிச்சே தீர்வாங்கிற உறுதி அவர் இருந்தது அப்ப அவர் வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் அப்படியே பாத்துட்டு அதுல இருந்து நான் அப்படியே சொல்றேங்க இப்ப ஃபர்ஸ்ட் அவர் எண்ணிட்டாரு ஆனா அவங்களோட குடும்ப சூழ்நிலை வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்பா அம்மாட்ட படிக்கிறக்கு போய் சொன்னோம்னா அவங்களுக்கு சிரமப்படுறாங்கன்னு சொல்லல அப்ப என்ன பண்ணுவாரமா காலையில நாலரை மணிக்கு அவங்க ஊருக்கு ராமேஸ்வரம் கோயில்ல வந்து இலவசமா கல்வி கற்றுக் கொடுப்பாங்களாம் அவர் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அஹ் நாலு மணிக்கு போய் கோயில் நின்று வரமா இலவச கல்வி ஏன்னா படிக்கிறதுக்கு காசு இல்ல அந்த காலத்துல அப்ப நாலரை மணிக்கு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பேப்பர் ரயில்ல கொண்டு வந்து போடுவாங்களா நாலரை மணிக்கு ட்ரெயின் வருவாம அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் வீடு வீடா வீடு வீடா போட்டுட்டு அதுக்கப்புறமா அவருடைய அப்பா அன்றாட வாழ்க்கை பாப்பாராமா இப்போ ஒரு நாள் வந்து அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு என்னப்பா பண்ணிட்டு இருக்க இப்ப நாலரை மணிக்கு எந்திரிச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு படிக்கிறக்கே கஷ்டமா இருக்குப்பா அதனால இலவச கல்வி சொல்லி தராங்க அதனால நான் காலையில நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு கோயிலை போய் கல்வி கத்துட்டு வராங்கப்பா அப்படின்னு சொல்லி இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னோட கஷ்டத்துக்காக நான் சொல்லாமட்டிருப்பேன் படிக்க வைக்காம இருப்பான் அப்படின்னு சொல்லி பள்ளியில சேர்த்து விடுறாங்க பள்ளியில சேர்த்து விட்டாலே என்ன நடக்குது அவங்களுக்குன்னா அவங்க கிராமத்துல இருந்து ரொம்ப தூரம் தாண்டி போய் பள்ளி அஹ் அரசு பள்ளிக்கு போகணும் அப்படி போகும்போது லேட்டா போனா வாத்தியார் வந்து ரொம்ப திட்டு நீ இவ்வளவு லேட்டா வந்து எந்த கிளாஸ்லயும் உனக்கு தெரியல நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மே கணக்குவாதியார் திட்டாரு அதனால அவர் என்ன பண்றாருன்னா இதுக்காகவே நம்ம படிச்சு அந்த கணக்குல மார்க் வாங்கி அவர் அந்த கணக்குவாதியரே பாராட்டுற அளவுக்கு நடந்திருக்காரு நம்ம ஒவ்வொரு தடை வரும்போதுங்க வாழ்க்கையில நம்ம தோண்டு போயிடக்கூடாது ஆஹ் நம்மளை அவமானப்படுத்துறாங்களே நம்ம வந்து இப்படி பேசிட்டாங்களே நாலு பேருக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சக்கூடாது இதை விட நம்ம செய்யணும் இதை விட நம்ம சிறப்பா செய்யணுங்கிறது மன உறுதியோட நம்ம போராடிட்டே இருக்கணும் அதுக்காக தான் இந்த கதை அப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அவர் பள்ளி படிப்பு முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகும்போது அங்க திருச்சியில பிசிக்ஸ் எடுத்து படிக்கிறாருங்க அப்ப அது அவருக்கு மனசுக்கு வந்து பிடிக்கல இப்ப அவருக்கு என்ன ஆசை சின்ன வயசுலயே வந்து ஒரு விமான விமானப்படையில வேலை செய்யணும் விமானத்தை ஓட்டியே ஆகணும் அப்படிங்கறது அவரோட ஆசைங்க அப்ப அவர் என்ன நடக்குதுன்னா சென்னை எம்ஐடி தான் அது கிடைக்கும் நீங்க அங்க போய் தான் கேட்கணும் போது அப்பலாம் வசதி இல்ல அதுல சேர்றக்கே வந்து என்ட்ரன்ஸ் எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாதான் வரும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு போராடி படிச்சு என்ட்ரன்ஸ் எழுதி உள்ள போகும்போது டொனேஷன் ஒரு லட்சம் ரூபாய் கட்டணும்பா அப்படி இருந்தா வேணா நீங்க படிக்கலாம் இன்னாடி படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப அப்பவும் விடல அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லா துரத்துது அந்த த அந்த ஏழ்மை வந்து துரத்துது அவர் விழல விடல அவரு அப்போ வந்து நம்ம ஜெயிக்கணும் நம்ம லட்சியத்துக்காக ஜெயிக்கணும் லட்சிய உறுதியா இருந்ததுன்னா அ அப்படியே எல்லாமே நடக்கும் நம்மளோட மன உறுதி உரிய உறுதியா இருந்தா எல்லாமே நடக்கும் அப்ப அவர் என்ன பண்றாருன்னா நீங்க வந்து இப்போ வர வர காலேஜ்ல என்னென்ன மார்க் வாங்குறீங்களோ அதை வச்சு நாங்க ஸ்காலர்ஷிப் கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்ப அந்த செமஸ்டருக்குள்ள உட்காந்து படிக்கிறாரு ஸ்காலர்ஷிப் வாங்கினோன்னே அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துர்றாங்க ப்ராஜெக்டை ப்ரொஃபஸர் சொல்லிடுறாங்க அப்ப அவர் அப்ப என்ன பண்ற முன்னாள் டைம் இதை முடிச்சுட்டு ஒரு விமானம் வந்து ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி கொடுக்குறேன்னா கூட இன்னாட்டி வந்து உன்னோட ஸ்காலர்ஷிப் சேர்த்து கட் பண்ணிடுவேன் சொல்லி அவரோட ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க அப்ப அப்துல் கலாம் ஐயா வந்து மூணு நாள் டைம் கொடுத்ததுல ரெண்டே நாள் முடிச்சுட்டு முடிச்சு கொண்டு போய் காமிச்சுட்டு ரொம்ப அஸ்தியா தூங்கிடுறாம அப்ப ப்ரொஃபசர் அப்படியே ஓடி வந்து பாக்கும்போது ப்ராஜெக்ட் சூப்பரா இருக்குது இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அஹ் விமானம் வந்து தயாரிக்கிறதுக்கு அஹ் ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிடுறாங்க இது வந்து அவளோட காலேஜ் நிகழ்வு நிகழ்வுகள் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன நடக்குதுன்னா அவருடைய தொழில இது வேலைக்கு போகணும் இல்லையா அப்ப அவங்களுக்கு ரெண்டு துறை குடுக்குறாங்களா ஒண்ணு வந்து விமானப்படை ஒண்ணு வந்து பாதுகாப்பு படை அவருக்கு விமானப்படை ஓட்டணும்னு சொல்லிட்டு அப்ப அங்க போய் நிக்கும் போது விமானப்படையில பார்த்தா ரொம்ப பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து நிக்கிறாங்க அப்பவும் அவர் போராடுறாரு அங்க வந்து செலெக்ஷன் ஆகல சாய்ஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்ம இவ்வளவு தூர சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு விமான புடல் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்கும் போது அங்க ஒரு ஞானி வந்து சொல்றாராமா இது இந்த தடை வந்து உனக்கு எதுக்கு நடக்குதுன்னா இதோட நீ முடிச்சுக்க கூடாது உனக்கு இதை திறமை இருக்குது அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியுதுப்பா நீ இது இதை விமானத்தை மட்டும் ஓட்டுனா போகுதுன்னு நீ நினைக்கிற இதை விட நீ உயரத்துக்கு வருவ இதை விட உனக்கு வேலை இருக்குது அப்படிங்கறக்காகத்தான் இந்த துறைய வந்து ஆண்டவன் உனக்கு கொடுக்காம விட்டிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே போய் பாதுகாப்பு படையில போய் சேர்றாராமா பாதுகாப்பு படையில முதல் முதல்ல பாதுகாப்பு விமானத்தை வந்து இயக்குறதுக்குமோ அதனுடைய வடிவமைப்புக்காகவும் அவர் அந்த ஆராய்ச்சிக்காகவும் அவங்க வந்து சேர்த்துறாங்க அப்ப அதுக்கப்புறம் பல ஏவுகணைகள் செஞ்சு செஞ்சு பைனல் ஸ்டேஜ் வரும்போது அவருக்கு என்ன ஆயிருது அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க அப்ப ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணிடுறாங்க அப்பவும் அப்ப வந்து ஒரே தான் ஏன்னா இப்படி செஞ்சு செஞ்சு ஒவ்வொன்றும் தோல்வியாகும் போது வெற்றியே கிடைக்கல ரொம்ப சூசைட் பண்ணிக்கலாமான்னு ஒரு அவருக்கு என்ன வந்துருது அப்ப அவங்களுடைய ரிலேஷன்ஸ் வந்து சொல்றாங்க நீ வந்து இப்படி தோல்வியே பார்த்தங்காட்டி இப்படி பேசுற ஒரு தடவை வெற்றி கிடைச்சிச்சு வச்சுக்கோ அந்த வாழ்க்கையில நீ விடவே மாட்ட பரவாயில்ல நீ ஒன்னும் போராடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த விஎஸ்எல்வி ராக்கெட் அந்த இது வந்து பண்றாரு ப்ராஜெக்ட் அது வந்து சக்சஸ் ஆயிருச்சு கடைசியா சேட்டலைட்டை வந்து அஹ் பூமியை சுத்தி இருக்கிறதுக்கு அவங்க வந்து ஏற்பாடு பண்ணணும் அந்த ப்ராஜெக்ட் அவருக்கு கிடைக்குது சாட்டலைட் நிறுத்தணும் அங்க இதுல களத்துல அப்ப அப்படி அப்ப வந்து நிறுத்தும் போது அவருக்கு ப்ராஜெக்ட் ஓகே அதுக்கு அதுக்கப்புறம் அவளோட எல்லாமே வெற்றி அதுக்கப்புறம் அஹ் குடியரசுத் தலைவர் ஆகிறார் ஒவ்வொன்னா அப்ப அவர் வந்து சொன்ன கான்செப்ட் என்னன்னா வாழ்க்கையில வெற்றிக்காக போராடுற தோல்வி முதல்ல கிராஸ் பண்ண கத்துக்குங்க தோல்வி பார்த்துட்டு பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில மேல வர முடியாது அதை கிராஸ் பண்ணி நம்ம என்ன தப்பு செஞ்சுட்டோம் இது இதுல இருந்து நம்ம என்ன முன்னேறலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம துவண்டாம மேலும் 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 நம்ம வந்து போராடணும் அப்ப நம்மளோட வாழ்க்கை வெற்றி காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க நம்ம நம்ம அதுக்கு வந்து உடல் நலம் வாழ்க வளமுடன் ஓகேங்கமா நான் இந்த வாய்ப்பளித்த நம்ம கருவமாளை மன்ற அட்டை சார்பாக எனக்கு நன்றி தெரிவித்துமா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கல்வாணி அம்மா அவர்களின் சிந்தனை உரை பற்றி பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் துணை பேராசிரியர் கலைவாணி வெற்றி 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 நாம் வாழ்வில் வெற்றி காணலாம் அதாவது அதுக்கு அடிப்படையா இருக்கிறதே நமது வேதாத்திரியம் என்கின்ற மனவளக்கலை பயிற்சிகளில் என்ன ஆராய்தல் சினம் தவிர்த்தல் கவலையொழித்தல் என்கின்ற அருத்தந்தையினுடைய இந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டால் நாம் முழுமையான வெற்றி பெறலாம் பிண்டம் கேட்டால் அண்டம் கிடைக்கும் அருமையான ஒரு உதாரணம் அதே போல கணவன் மனைவி எலுமிச்சம்பளத்தையும் மாங்காயையும் ஜெயமாக செய்து தொழிற்சாலையே கட்டிய ஒரு மிக வெற்றி அடைஞ்ச ஒரு கதை மிக உத உதாரணம் மிக சிறப்பானதாக இருந்தது ஒரு கதவு அடைத்தால் மற்றொரு கதவு திறக்கும் அருமை அருமை வெற்றி அதற்கு அடிப்படையாக நமக்கு என்னென்ன வேணுங்கிற தீர்வையும் நீங்களே சொல்லிட்டீங்கம்மா வெற்றி பெறுவதற்கு உடல் நலம் வேணும் தவத்தால மனத ஒருநிலைப்படுத்தி நாம மன உறுதி வேணும் அதுக்கு தவம் வேணும் இல்லையா ஆஹ் தவம் இல்லாம நம்மளால எதையுமே சாதிக்க முடியாதுங்கறதையும் அருமையான முறையில சொன்னீங்க நோக்கம் சரியாக இருந்தால் வெற்றி சரியானதாக இருக்கும் என்ற அருமையான கருத்து எட்டு வயதில் கலாம் ஐயாவின் அந்த பறவையை பார்த்து பறக்கும் எண்ணம் தான் அவரை பல பரிணாமங்களில் விமானியாக விஞ்ஞானியாக ஜனாதிபதியாக அவரை மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு கொண்டு சென்றது அவருடைய எண்ணம் அவருடைய வாழ்க்கை என்பதை மிக சிறப்பான முறையிலே எடுத்துரைத்த தனி பேராசிரியர் கலை கலைவாணி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாழ்க வளமுடனம்மா வாழ்க வளமுடணுமா வாழ்க வளமுடன் நன்றி துணை பேராசிரியர் கலைவாணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் துணை பேராசிரியர் கலைவாணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் அடுத்த உரையாக துணை பேராசிரியர் பாப்பாத்தி அம்மா அவர்கள் வெற்றிக்கெல்லாம் சிகரமானது என்ற தலைப்பிலே உரையாட வந்திருக்காங்க அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் இன்று வாழ்த்தி வரவேற்கின்றோம் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இறைநிலையை வணங்கியும் எங்கும் நீக்க மர நிறைந்துள்ள நமக்கெல்லாம் இந்த அரிய கலையை அளித்த வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கியும் எனது பெற்றோரை வணங்கியும் இந்நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டது எனது சிற்றுரையை துவங்குகிறேன் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வெற்றிக்கெல்லாம் சிகரமானது எது என்று பார்ப்போம் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதியார் கவிங்க இத கேட்கும் போதே நம் மனதில் ஒரு உற்சாகம் ஒரு உத்வேகம் ஒரு எழுச்சி வருகிறதல்லவா அதுபோல் நாம் நம் மனதை எப்பொழுதும் உற்சாகமான மனநிலையில் வைத்து எந்த ஒரு செயல் செய்தாலும் அது வெற்றிதாங்க எந்த ஒரு செயலிலும் முதலில் இஷ்டப்படணுங்க அப்புறம் கஷ்டப்படணும் அப்போ அதுல வெற்றிதாங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட எதிலும் இந்த தாங்க கண்டுபிடித்தார் இல்லைங்களா கிரகாம்பல் அவருடைய வெற்றி விழாவில் ஒரு நபர் இவரிடம் கேட்கிறார் நீங்கள் மட்டும் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகம் எவ்வளவு பாதிப்படைந்திருக்கும் என்று அவர் சொல்ல அதற்கு கிரகாம்பல் உடனே என்ன சொல்றாருன்னு பாருங்க அட போப்பா நான் சப்மிட் பண்ணவில்லை என்றால் ஜெர்மன்காரர் அடுத்த ஏழு நாளில் அதை சப்மிட் பண்ணியிருப்பார் கொஞ்சம் டிலே ஆகி இருந்தால் கூட நான் செய்ய வேண்டிய வேலையை உலகத்தில் இன்னொருவர் செய்து கொண்டுதான் இருப்பார் நான் முதலில் முந்திக்கின்றேன் அவ்வளவுதான் என்றார் ஆக எந்த ஒரு செயலையும் நாம் சிறப்பாக செய்தால் அதில் வெற்றிதாங்க எப்படியெல்லாம் செய்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்று மகரிஷி நமக்கு ஒரு அருமையான வழிகளை சொல்லியிருக்காங்க பாருங்க அது என்னன்னா ஒன்று திட்டமிடல் ரெண்டு செயல்படுத்துதல் மூன்று அணுகுமுறை நான்கு சாதித்தல் ஐந்து அனுபவித்தல் சரியான முறையில் திட்டமிடுன்னு அதை சரியா செயல்படுத்தணும் அதன் அணுகுமுறை மிகச்சரியாக இருந்தால் மட்டுமே சாதிக்கவும் அதை அனுபவிக்கவும் முடியும் என்கிறார் மகரிஷி இதற்கு ஒரு சிறிய கதையின் மூலம் எளிதில் புரிந்துகலாங்க இந்த கதையை வந்து பலர் கேட்டிருக்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு ஊரின் எல்லையில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மர மரத்தில் ஒரு வெட்டுக்கிளி வசித்து வருகிறது அதற்கு இந்த கிட்டார் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க அது பிடிச்ச நேரம் கிட்டார் வாசித்தே இருக்கும் பசி எடுத்தால் போய் சாப்பிடும் திரும்ப வந்து கிட்டார் வாசிக்கும் ஓய்வெடுக்கும் இதுதான் இதன் வேலை அதற்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்துச்சுங்க எறும்பு கீழே மரத்து கீழே எறும்பு வாக்கு எறும்பு வெட்டுக்கிளியும் ஃப்ரெண்டு இதன் வாழ்க்கை நகர்ந்து கொடுக்கிறது ஒரு நாள் கிட்டார் வாசித்து கொண்டிருந்தது பசி எடுக்கிறது உணவு தேடலாம் என்றால் மழை வந்து விட்டது இந்த வெட்டுக்கிளிக்கு பசி எடுக்கிறது நம்ம ஃப்ரெண்ட் இருக்கல போய் கேட்கலாம் என்று கீழே இறங்கி வந்து எறும்பிடம் எனக்கு பசிக்குது மழை வந்துருச்சு உணவு தா என்று வெட்டுக்கிளி எறும்பிடம் கேட்கிறது அந்த எறும்பு சொல்லுது உனக்கு அறிவு இருக்கா உழைக்காமல் கிட்டார் வாசிட்டு இருந்தா உணவு கிடைச்சிருமா உழைக்கணும் அப்பதான் உணவு அப்படிங்குது எனக்கு பசிக்குது கொஞ்சம் உணவு தா முடியாது உழைக்காமல் உணவு கிடையாது என்கிறது அந்த எறும்பு சரி என்று அந்த எறும்பு கிட்டாரை வாங்கி வைத்துக் கொண்டது இந்த எறும்புகளோட உணவு சாப்பிட்டு விட்டு எறும்புகளோடு பத்து நாள் இந்த வெட்டிக்கிளி என்ன செய்கிறது எறும்புகளோடு சேர்ந்து அதுவும் உழைக்கிறது பத்து நாள் தாங்க அதுக்கு மேல அந்த வெட்டி கிளியால அதால் முடியல வேலை அல்ல அதுக்கு இஷ்டப்படல அந்த வேலையில மனம் இறங்கவில்லை உடனே ஒரு முடிவோடு வந்து எறும்பிடம் என்னால் வேலை செய்ய முடியாது எனக்கு கிட்டார் வாசிப்பதுதான் முக்கியம் என் கிட்டாரை கொடு என்று எறும்பிடம் கேட்கிறது சாப்பாட்டுக்கு வழி இருக்காது ஒழுங்கா வேலையை செய் அப்படின்னு எறும்பு சொல்லுது உடனே இந்த வெட்டுக்கிளி முடியாது எனக்கு கிட்டாரை கூடு என்று கேட்கிறது பிறகு சாப்பாடு வந்து கேட்டால் தரமாட்டேன் அப்படின்னு உழைக்கணும் அப்படின்னு எறும்பு சொல்லுது உடனே இந்த வெட்டுக்கிளி நான் உழைக்க வேண்டும் என்றால் இப்படி உழைத்துதான் சாப்பிட வேண்டும் என்றால் நான் எறும்பாக அல்லவா பிறந்திருக்க வேண்டும் நான் வெட்டுக்கிளி என்னால் முடியாது என் கிட்டாரை கொடு என்று கேட்கிறது அப்புறம் செத்துருவ சாப்பாடு இல்லாம அப்படின்னு எறும்பு மறுபடியும் வான் பண்ணுதுங்க அந்த வெட்டுக்கிளி நான் உணவில்லாமல் செத்தாலும் சாவினே தவிர எனக்கு இஷ்டமில்லாத இந்த வேலையை செய்ய மாட்டேன் எனக்கு கிட்டாரை கொடு என்று கேட்கிறது கிட்டறை வாங்கிக்கொண்டு அவ்வளவு ஆனந்தமாக ஒரு செடியில் அமர்ந்து கிட்டாரை வாசிக்கிறது இவ்வளவு நாளாக இந்த இன்பத்தை இழந்து விட்டேன் என்று அது கிட்டாரை வாசித்துக்கொண்டு அவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது சிறிது நேரத்துல அந்த எறும்புகள் எல்லாம் இறை தேர்வுகிறதுக்காக லைனா போயிட்டு இருக்கு அந்த வெட்டுக்கிளி கீழே அந்த எறும்புகளை பார்த்துட்டு எண்ணம் தானுங்க அது அடிக்கடி மாறு இல்லைங்களா அதை பார்த்துட்டு அடடா இவ்வளவு நாளா நமக்கு உழைச்சுட்டு இருந்தோம் இப்போ உட்காந்து கிட்டார் வாசிக்கிறோமே அந்த எண்ணும் போது அது கிட்டார் வாசிக்கும் கை கொஞ்சம் மெதுவாகுது அந்த சென்று கொண்டிருந்த எறும்பை பார்த்து கொண்டிருந்தது அல்லவா அந்த எறும்புகள் இது வாசிப்பை நிறுத்ததும் ஸ்லோவாகுது மறுபடியும் வாசிக்கிறது அந்த எறும்புகள் வேகமாக போகிறது மறுபடியும் இந்த கிட்டாரை நிறுத்துகிறது எறும்புகள் சுலவாகுது இப்படி இது ஸ்லோவா மெதுவா போயிட்டு இருக்கு கிட்டாரை வாசி இசைக்கு தகுந்த மாதிரி அதில் செயல்கள் வேறுபாடு இதை கவனித்த அந்த வெட்டுக்கிளி உடனே கீழே வந்து அந்த எறும்பிடம் ஃப்ரெண்ட் எறும்பிட்டிங்க பின்னாடி சென்ற வேறொரு எறும்பிடம் வந்து ஹாய் அப்படிங்குது அந்த எறும்பு உடனே ஹாய் அம்மா நீங்க யாரு என்று வெட்டுக்கிளியிடம் எறும்பு கேட்கிறது அதற்கு அந்த வெட்டுக்கிளி சொல்கிறது நான் தான் வெட்டுக்கிளி கிட்டார் இருப்பேன் அது நான் தான் அப்படிங்குது ஓ நீங்களா ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க அருமையா இருக்குது ஏன் நிறுத்திட்டீங்க மறுபடியும் வாசிங்க அப்படின்னு சொல்லி இந்த எறும்பு சொல்லுது அதற்கு அந்த வெட்டுக்கிளி சொல்லுது வாசிக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன டவுட் நீங்க போயிட்டே இருக்கிறீங்க திடீர்னு ஸ்லோவாகுறீங்க திடீர்னு வேகமா போறீங்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி வெட்டுக்கிளி எறும்பிட கேட்கிறது அந்த எறும்பு சொல்லுது அதுவா நீ கிட்டார் வாசிக்கிறீங்களா வாசிக்கும் போது எங்களுக்கு வேலை பழு தெரிவதில்லை அந்த சுமை எங்களுக்கு வேலையோட சுமை தெரிவதில்லை அதனால் எங்கள் பணி சிறப்பாக வேகமாக நடைபெறுகிறது நீ கிட்டார் நிறுத்தினதே அது எங்களுக்கு ஒரு பழுவாக தெரிகிறது அதுதான் காரணம் நீ வாசித்தா எங்களால அந்த வேலை பழு இல்லாம எங்கள் வேலையை சரியாக செய்ய முடியும் என்று எறும்பு சொல்கிறது உடனே அந்த வெட்டுக்குள்ள என்ன பண்ணுது யோசிக்குது என்ன செய்யுதுங்க திட்டமிடுது அப்படியா அப்ப ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு உணவு சேகரிப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த எறும்பிடம் கேட்கிறது எட்டுக்கிளி இன்னும் ஒரு பத்து அரிசி ஒரு நாள் நான் மட்டும் ஒரு பத்து அரிசி அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு சொல்லுது உடனே நான் எனக்கு கிட்டார் வாசிக்கிறது பிடிக்கும் என் கிட்டார் இசையால உனக்கு வேலை பலு தெரியாது ஆனா நீ தினமும் உழைக்கிற நான் கிட்டார் வாசிச்சுட்டே இருக்கேன் நீ சேகரிக்கும் அரிசியில் எனக்கு ஒரு அரிசி கொடு இது நாள் ஒன்றுக்கு அப்படின்னு கேக்குது இந்த கிளி ஓ சரி நான் த தரேன்னு சொல்லி இந்த நீலுக்கு ஒத்துக்கு அந்த வெட்டுக்கிளி பாருங்க மறுபடியும் திட்டமிடுது இதே போல் ஆயிரம் எறும்புகளிடம் பேரம் பேசிடுச்சு ஆயிரம் எறும்புகளிடம் பேரம் பேசி விட்டு அது நாள் முழுவதும் கிட்டாரை வாசித்து கொண்டு அழகா உட்காந்துட்டு இருக்கு அதை பிடிச்ச இஷ்டப்பட்ட வேலையை அது பாட்டில செஞ்சுட்டு இருக்கு இந்த எறும்புகள் என்ன செய்யுதுங்க ஒன்பது பத்து அரிசியில ஒரு அரிசியை வெட்டுக்கிளிக்கு கொடுத்து விட்டு மீது ஒன்பது அரிசி அந்த எறும்புகளுக்கு தினமும் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த எறும்புகளுக்கு கிடைத்ததோ ஒன்பது அரிசிகள் மட்டுமே ஆனால் தான் இஷ்டப்பட்டதை செய்து கொண்டிருந்த அந்த வெட்டுக்கிளிக்கு கிடைத்ததோ ஓர் ஆயிரம் அரிசிகள் எப்படின்வாரு அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேங்க அந்த வெட்டுக்கிளி அழகா திட்டம் இருக்கு அது மட்டும் இல்லைங்க அதை செயல்படுத்தி இருக்கு அதோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சு அந்த கிட்ட போய் என்னோட இசையாலதான் நீங்க வேலை புள்ளி இல்லாம சரிங்க எனக்கு நீங்க பங்கு தரணும் அப்படின்னு சொல்லி அதட்டி கேட்கல அதோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சு எனக்கு ஒரு அரிசி தாயே அந்த அளவுக்கு அணுகுமுறை இருந்தனால்தான் அதனால வெற்றி அடைக்க முடிஞ்சுது அது இஷ்டப்பட்டதை செஞ்சுக்கிட்டு அதற்கான தேவையும் நிறைவேற்றி கொண்டது இந்த அணுகுமுறை எவ்வளவு சிறப்பா இருந்தா இந்த வெற்றிக்கு வெற்றி பெற்று இருக்கு இல்லைங்களா இந்த அணுகுமுறைக்கு இன்னொரு ஒரு கதை கூட சொல்லலாங்க ஒரு இளைஞர் இன்டர்வியூக்கு சென்றிருக்கிறார் மொத்தம் பதினைந்து நபர்கள் அந்த இன்டர்வியூ கலந்திருக்காங்க அனைவருக்கும் முடிந்தது இந்த கடைசியாக போன அந்த இளைஞர் உள்ளே போகிறார் அங்கிருந்த கேள்விக்கு இன்டர்வியூ செய்யும் அவர்கள் கேட்கிறார்கள் இந்த வேலை உனக்கு கிடைக்காவிட்டால் நீ என்ன நினைத்திருப்பாய் என்று கேட்கிறாங்க அதற்கு அந்த இளைஞர் என்ன சொன்னார் தெரியுங்களா நீங்கள் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று நினைத்திருப்பேன் என்றார் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் நாங்கள் இதே கேள்வியைத்தான் மற்ற பதினான்கு இளைஞர்களிடம் கேட்டோம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த வேலை கிடைக்க கிடைக்கவில்லை என்ன கேட்டதற்கு அவர்கள் நாங்கள் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று சொல்லி விட்டு போனார்கள் ஆனால் நீங்கள் மட்டும் இப்படி மாற்றி சொல்கிறீர்களே என்ன காரணம் என்று அந்த இளைஞன் கேட்க அது ஒன்றுமில்லை நான் வரும்போதே இந்த கம்பெனி எப்படியெல்லாம் உயர்வுக்கு கொண்டு வரலாம் என்று பல திட்டங்களை வகுத்து கொண்டு வந்தேன் அதை செயல்படுத்தினால் உங்களுக்கும் வெற்றி கம்பெனிக்கும் வெற்றி அதனால்தான் நீங்களும் உங்கள் கம்பெனியும் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்றேன் சொன்னார்னு பாத்துக்கங்க அவனுக்கு வேலையும் கிடைத்தது அவனோட அணுகுமுறை எப்படி இருந்ததுங்க கம்பெனி உயர்வுக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க புடிச்சு போச்சு அவனோட அணுகுமுறை சரியா இருந்தாலும் அவனுக்கு வேலையும் கிடைச்சது அந்த கம்பெனியும் வெற்றி அடிச்சது இப்படி அணுகுமுறை சரியாக எழுந்தார் எழுதி எதிலும் வெற்றி பெறலாங்க அது அங்க எங்க போனீங்க இப்ப பாருங்க இந்த ஜூம் வகுப்பு இருக்குங்களா எப்படி ஆரம்பித்தது இப்போது எவ்வளவு சிறப்பாக போய்க்கின்றது என்றாலும் காரணம் எதுங்க சரியான திட்டமிடல் தாங்க யார் யார எதுக்கு போட்டனு என்றும் சரியா திட்டமிட்டதால்தான் அதன் செயல்பாடு சிறப்பா இருக்குது அதிலும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில இருக்குது பாருங்க ஒவ்வொருத்தரும் அப்படி ஒரு கேள்விகள் கேட்பாங்க அது குழந்தைத்தனமா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு தகுந்தாற் போல் அதற்கு தகுந்தார் போல் இறங்கி என்ன செஞ்சுங்க அந்த ஆசிரியர்கள் இந்த பதில் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இவர்களால் இப்படி இறங்கி வர முடியுது என்று அதனால்தான் அவர்களால் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் சாதிக்கவும் முடிகிறது அல்லவா நாமும் அதை அனுபவிக்கவும் முடிகிறது அல்லவா ஜெயித்தால் நாம் நினைச்ச மாதிரி வாழனாங்க அந்த வெற்றி கிளி போல் தோற்றால் அடுத்தவர் நினைத்த மாதிரி வாழணுங்க அதிலும் பாருங்க மகரிஷி சொல்றாங்க மனித வாழ்வின் வெற்றிக்கெல்லாம் சிகரமானது மன நிறைவு Yeah